வணக்கம். எக்ட்ராவுடைய ஈக்விட்டி ப்ரோவுக்கு உங்களை வரவேற்கிறோம். எக்ட்ரா தினசரி வழிகாட்டியில் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் நிஃப்டி பேங்க், நிஃப்டி சிஎல் டெக்கும், கேஷில் டெக் மகேந்திரா, ஆக்சிஸ் பேங்க், ரெகுலராகவும் மூணு புது ஸ்கிரிப்ஸும் தொடர்ந்து கேஷில் கொடுக்குறோம். எப்படி ட்ரேட் பண்ணுறதோட நினைவுபடுத்திக்கிட்டே வரோம். ரெசிஸ்டன்ஸை தாண்டும் போது பை அண்ட் செல் பண்ணலாம், சப்போர்ட் உடைக்கும் போது செல் அண்ட் பை பண்ணலாம், ஒன்றுக்கு ஒன்று ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போய் யூட்டர் அடித்தா அது ஒரு ஜாக்பாட் செல் ஆகும், சப்போர்ட்டில் கீழே தாண்டி யூட்டர் அடிக்கும்போது ஒரு ஜாக்பாட் பையாகவும் இருக்கலாம் அப்படின்றது நினைவுபடுத்துகிறோம். பொதுவாக கேப் அப் ஆகும்பொழுது பார்க்கும்போது முதல் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காத்திருந்து அதனுடைய ஹை லெவல் சப்போர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் பயணிக்கிறதோ அந்த பக்கம் மேலே என்ன பைசல் கீழே என்ன செல்வை பண்ணலாம். பெரும்பாலும் கேப் அப் ஆகும்போது இறங்கி முடிவதும் கேப் டவுன் ஆகும்போது ஏறி முடிவதையும் பார்க்கிறோம். விதிமுறைகளை மறக்கவே கூடாது. சக்திக்கு மீறி பொசிஷன் எடுக்கக்கூடாது. வாய்ப்பு வரும்போது மட்டுமே டெட்லில் ஏற்படணும். கண்ணீர் பார்த்த லாபத்தை கணக்கில் எடுக்கணும். பத்தில் மூணு தவறானாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வேணும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் தேதி அன்னைக்கு 11575 அப்படின்ற இடத்துல கொஞ்சம் ஒரு 15 புள்ளிகள் மேலே ஏறினது உண்மைதான். அது வந்து ஒரு ப்ராஃபிட், சின்ன ப்ராஃபிட்டோ நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டோ அந்த மாதிரி கூட வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இருந்தாலும் அதை நான் அந்த இடத்துல ஒரு தம்ஸ் டவுன் கொடுத்துருக்கேன். அடுத்து கீழே பார்க்கும்போது சப்போர்ட்டை உடச்சி 11525 உடச்சி 11467 வரை இறங்கி நல்ல லாபத்தை கொடுத்துருக்கிறது. மேலே வரக்கூடிய நட்டத்தையும் அது ஈடுகட்டிருக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளணும். இங்கே வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 575 தாண்டி மேலே பார்க்கும்போது ஒரு 93 வரைக்கும் போயிருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் இறங்கி இறங்கி சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்துடுச்சு. அடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 30720 30580 இந்த ரெண்டு இலைகளை பார்க்குறோம். 30780 உடச்சி கீழே இறங்கும்போது ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கேப் அப்பில் மார்னிங் வந்து ஒரு கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் ஆகிட்டு அது பிறகு இறங்கும்போது சப்போர்ட் இலை உடைத்த நமக்கு 150 புள்ளிகளுக்கு கிட்டத்தட்ட இறங்கி லாபத்தை கொடுத்துருப்பதையும் பார்க்குறோம். அடுத்து எஸ்எல் டெக் இன்னைக்கு 1026 அப்படின்ற எல்லையை உடச்சி மேலே போயிட்டு 1035 வரைக்கும் போயிட்டு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். வரைபடத்தில் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்கும். காலையிலே பார்த்தீங்கன்னா உடச்சி மேலே போய் உங்களுக்கான ஒரு அந்த லாபத்தை கொடுத்துவிட்டு அப்புறம் கீழ் நோக்கி இறங்கியாச்சு. கண்ணில் பார்த்த லாபம் கணக்கில் வர வேண்டும் என்பது உண்மை. டெக் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் அதுவும் 678 என்ற எல்லையை உடச்சி மேலே 684 என்பது வரைக்கும் போயிருக்கிறது. அதுவும் மேலே ஏறி ஒரு லாபத்தை கொடுத்துருக்கிறது. எஸ்எல் டெக் எல்லாமே இந்த ஒரே நேரத்தில் மேலே உடச்சி மேலே போனது நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நல்ல லாபமும் கிடைத்திருக்கிறது முதல் முக்கால் மணி நேரத்துக்குள்ளே கூட. அடுத்து ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அது கீழே 780 என்ற எல்லையை உடைத்து மிக வலிமையாக இறங்கி 764 வரைக்கும் மிகப்பெரிய லாபம். அது வந்து விற்றுவாங்கும் முறையில் இந்த வரைபடத்தில் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருப்பாருங்க. இதான் டே ஆரம்பிச்சு இறங்கி இறங்கி சப்போர்ட் உடைச்சது, அதுக்கு பிறகு இறக்கம் தொடர்ந்து இறக்கம், பெரிய லாபமும் கூட. அடுத்து எல்என்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 1515 என்ற கீழிலை உடைச்சது மிகப்பெரிய லாபம். 1482 வரைக்கும் கூட இறங்கினது பார்க்குறோம். 82.70 இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கனாலும் கீழிலையை உடைத்தது இறக்கம் நல்ல கணிசமான ஒரு லாபத்தையும் கொடுத்துருப்பதை பார்க்குறோம். அடுத்து அதானி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 406.30 401 என்பது கொடுத்துருந்தோம். அந்த 406.30 லைட்டாக உடைச்சிடுச்சு. இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கே காலையிலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் இறங்கணும் உண்மை. ஆனால் இந்த இடத்துல அது கொஞ்சம் தொட்டுட்டு இறங்கி நமக்கு ஒரு சுமாரான நட்டம், பெரிய நட்டம்னு சொல்ல முடியாது. 406.20 2 ரூபாய் நட்டத்தில் முடிஞ்சிருப்பதையும் பார்க்குறோம். அடுத்து ஓஏஎல் ஆயில் இண்டியாவை பார்க்கும்போது 178.75 கொடுத்துருந்தோம். அது கொஞ்சம் இறங்கிடுச்சு. இந்த 178 பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நல்லா பார்டரில் தொட்டுட்டு இறங்கிடுச்சு. அதனால் நமக்கு அது ஒரு நட்டம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி தான் நம்ம திட்டமிட்டு வியாபாரம் செய்து வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துக்கள்.